എല്ലാവർക്കും വണക്കം இப்போ நான் திருபவனம் வந்திருக்கேங்க திருபவனம் பார்த்தீங்கன்னா பட்டு புடவைக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸ் இது வந்து எங்கள் ஊர் பக்கத்துலேயே தான் இருக்குது திருபவனம் ஸோ அதனால் நம்ம எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம இங்கேயே வந்து கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் இது வந்து சன்னதி தெரு இந்த தெரு பூரா பார்த்தீங்கன்னாக்கா பட்டு புடவை கடை தான் வந்து நிரம்பி இருக்குங்க திருபுவனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பியூரிட்டிக்கு வந்து பஞ்சமே இருக்காது ரொம்ப சில்க் மார்க் சர்டிஃபிகேட்டோட எல்லா சாரீஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசிறி மடிப்பு வந்து இங்கே ரொம்பவே ஃபேமஸ் வந்து திருபுவனத்தில் இது இது வந்து தீக்கோ சில்க்கு நான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து இந்த தீக்கோ சில்க் தான் இது வந்து ஒரு கவர்மெண்ட் சொசைட்டி கடை எப்போவுமே சொல்லுவாங்க இல்லையா ஒரு நம்ம பட்டுப்போட வாங்கணுன்னா ஒரு நாலஞ்சு கடை ஏறி இறங்கி வாங்கணும்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் ஒரு நாலஞ்சு கடை நம்ம விசாரிச்சுட்டு போகலாம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்திருக்கோம் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸ் கோயில் இருக்குது சரபேஸ்வரர் சிவலிங்கம் கோயில் ரொம்பவே ஃபேமஸ் இந்த கோயில் வந்து திருபவனத்தில் இந்த கோயிலை சுற்றி தான் பார்த்திங்கன்னா நிறைய பட்டுப்புடவை கடையெல்லாம் நிறைய இருக்கும் சரி நம்ம முத முதல்ல வந்திருக்கோம் நம்ம முதல்ல சாமியை நல்லபடியாக தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் நல்லபடியாக எல்லா கலெக்ஷன்ஸும் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கோயிலுக்கு வந்திருக்கோம் இது ரொம்பவே பிரம்மாண்டமான கோயிலுங்க இங்கே கும்பகோணத்தை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய கோயில்கள் தான் நிறைஞ்சிருக்கும் ஒவ்வொரு கோயிலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக எல்லாமே அப்படி தாங்க இருக்கும் முதல்ல நாங்கள் சாமி கும்பிட்டு போயிட்டுருக்கோம் இப்போ வந்து நம்ம தீக்கோ செல் போகலாம் என்னென்னலாம் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து கவர்மெண்ட் கூட்டுறவு உற்பத்தி சங்கத்தில் நடத்துகிற ஒரு கடை வாங்க நம்ம இது ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கடைக்குள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பட்டுப்புடவை வந்து நிறைய அடுக்கி வச்சுருந்தாங்க அந்த செல்ஃப்ல எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டு தாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சாரி இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சு உள்ள சாரீஸ் இதெல்லாம் வந்து பியூர் சில்கு பியூர் வெள்ளி ஜெருக உங்களுக்கு வந்து ரொம்ப நீங்கள் பியூரிட்டி எதிர்பார்க்குறீங்க புடவை அப்படின்னாக்கா நீங்கள் நீங்கள் வந்து திக்கோ சில்கு நீங்கள் போயிடலாம் தாராளமாக நம்ம கண்ணை முடிட்டு போயிடலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பியூரிட்டிக்கு வந்து எந்தவித சந்தேகமே வேணாம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த கடையில் வந்து பியூரிட்டிக்கு ஏற்ற விலையும் இருக்கும் உங்களுக்கு வந்து என்னென்னமான ரேஞ்சில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க இப்போ வந்து நம்ம புடவை கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் உள்ள சாரீஸ் பார்க்க போனேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ரேஞ்சு உள்ள சாரீஸ் இதெல்லாம் பாருங்கள் பிங்க் கலர் ரொம்பவே அழகாக இருந்தது எல்லாமே வந்து ஒரிஜினல் சில்க்கு ஒரிஜினல் வெள்ளி ஜருகை பாருங்கள் இதெல்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட உள்ள சாரீஸ் இதெல்லாம் ப்ளூ கலர் ரொம்பவே அழகாக இருந்ததுங்க இதெல்லாம் பாருங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரி இது வந்து தேர்ட்டி தௌசண்ட் போட்டிருந்தது டிஸ்கவுண்ட் போக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் வருங்க இதில் வந்து டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ரேஞ்ச் இதெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது சாரின்னு அந்த சில்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம போ நம்ம வந்து கட்டினாக்கா நம்ம அந்த ஹெவினஸ் வந்து தெரியாது இந்த சில்க் சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் இந்த சில்க்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதோட நான் ரேஞ்ச் காட்டுறேன் பாருங்கள் இதோட ரேஞ்ச் வந்து டுவெண்ட்டி ச டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சொன்னாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்க்மா சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அவங்களே எல்லாமே ஒட்டி என்னென்ன சர்டிஃபிகேட் தரணுமோ எல்லா சர்டிஃபிகேட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த புடவையிலே வந்து ஒட்டி வச்சுருக்காங்க இது வந்து பிங்க் கலர் சாரி இது வந்து இதுவும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு இது வந்து டுவெல் தௌசண்ட் ரேஞ்ச் உள்ள சாரி இந்த சாரி வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணிக்குவாங்க உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா விலை வந்து பார்த்தீங்கன்னா த டென் தௌசண்ட் ரேஞ்சிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க இங்கே புடவையெல்லாம் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ரேஞ்சிலேருந்து உங்களுக்கு டூ லேக்ஸ் வரைக்குமே அதுக்கு மேலேயுமே உங்களுக்கு இங்கே சாரீஸை வந்து அவைலபிளாக இருக்கும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் தௌசண்ட் ரேஞ்ச் சாரீ இதெல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள் லைட் க்ரீனு ஆரஞ்ச் கலர் பார்டர் சூப்பராக இருந்தது இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சாஃப்ட்னஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ரொம்ப மோட மொடனெல்லாம் இல்லாமல் ரொம்பவே நல்லா கரெக்டாக இருந்தது எல்லாமே அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பெரியவங்கள்லாம் கட்டுற மாதிரியான சாரீஸ் இதெல்லாம் கொஞ்சம் வயசானவங்க பெரியவங்கெலாம் இருப்பாங்க இல்லையா அவங்க கட்டுற மாதிரி உள்ள டிசைன்ஸ் உள்ள சிம்பிள் டிசைன்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ் உள்ள சாரீஸ் இதெல்லாம் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் அந்த டென் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ரேஞ்சு அந்த மாதிரிலாம் இருந்தது இது வந்து ஒரு நியூ டிசைனாக சில்க் சாரியில் காட்டினாங்க ரொம்பவே அழகாக இருந்தது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சில்க் சாரீயில் ஒரு மாதிரி டிசைன் வச்சு பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த கலர் பாருங்களேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாவப்பழ கலரில் ரொம்பவே அழகாக இருந்தது ரொம்ப சிம்பிளாக ரொம்பவே அழகாக இருந்தது அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரீம் கலரில் ஒரு மாதிரி சந்தன கலரில் ப்ளூ கலர் பார்டரில் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க இந்த சாரியும் இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் யாருக்காவது கிஃப்டிங் பர்பஸாக கூட இந்த மாதிரி சாரீஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சிம்பிள் டிசைனில் பார்க்க ரொம்ப எலிகண்டாக ரொம்பவே அழகாக இருக்குதுங்க இந்த சாரீஸ் பாருங்கள் எது எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஆரஞ்சு கலர் வித் பிங்க் பார்டர் இதுவும் நல்லா இருந்தது அப்புறம் இது பாருங்கள் இது வந்து ஒரு மாதிரி லைட் ஒரு பேபி பிங்க் மாதிரி இருந்தது ஒரு சின்ன மெலிஸ் பார்டர் தான் இதுவும் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ சாஃப்டாக இருந்ததுன்னு பாருங்கள் இது வந்து க்ரீன் வித் ரெட் பார்டர் இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து ட்ரெடிஷ்னலாக உள்ள சாரீஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வேணும்னு சொல்கிறவங்க மாதிரி சாரீஸ் வந்து வாங்கலாம் ரொம்பவே நல்லா இருந்தது அப்புறம் இந்த பாருங்களேன் இந்த வந்து கிளி பச்சை கலரில் வந்து கட்டம் கட்டமாக போட்டு வச்சுருந்தாங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க ரொம்ப எலிகெண்ட்டாக இருந்தது இப்போ வந்து நம்ம முகூர்த்தம் சாரீஸ் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குற சாரீஸ் எல்லாமே ஒன் லேக்கு மேலே உள்ள சாரீஸ் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் லேக் டென் தௌசண்ட் ரேஞ்சு உள்ள சாரீஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து பியூர் வெள்ளி ஜரிகை எந்த மிக்ஸடுமே கிடையாது மிக்ஸடு ஜரி எதுவுமே கிடையாது நீங்கள் இது எல்லாமே வந்து பியூர் வெள்ளி ஜரிகையில் தங்கமல்லம்பூசின ஒரு ஸாரீ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒன் லட்சத்து பத்தாயிரமோ வேணுமோ அப்புறம் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா இது ஒரு அரக்கு கலரில் இதுவும் பியூர் வெள்ளி ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக ஜரிகை வர மாதிரி ரொம்பவே நல்லா இருந்தது இந்த சாரீஸ் கூட அப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து கோல்டு பிளேட்டட் உள்ள சாரி மாதிரி காட்டுங்கன்னு சொன்னேன் அவங்க வந்து இது காட்டுனாங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஜரிகை தான் இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிட்டே வருதுங்க அறுபத்தி எட்டாயிரமோ என்னமோ போட்டிருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்யூர் ஜரிகை அந்த வெள்ளி ஜரிகை கூட பாருங்களேன் இந்த மெல்லிசா அடியில் அந்த பார்டரில் தெரியுது அப்படியே ரொம்ப நல்ல ஷைனிங்காக ரொம்பவே அழகாக இருந்தது ஒரு கனமாக எதுவுமே இல்லைங்க இவ்வளோ ஜரி இருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு கனம் இல்லாமல் அதே சாஃப்ட்னஸோடு ரொம்பவே நல்லா இருந்தது இது பார்த்தீங்கன்னா வெள்ளி ஜருகையை அப்படியே விட்டுருக்காங்க முலாம் பூசாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தங்க முலாம் பூசின ஜருகையும் வச்சுருக்காங்க அப்படியே வந்து ரொம்பவே அழகாக இருந்தது இந்த முந்தான டிசைன்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதோட வில ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு பாருங்கள் இதை வந்து வெள்ளி ஜருகை ப்ளஸ் கோல்டு கோட்டட் போட்ட ஜருகை ரெண்டுமே சேர்த்துருக்கு இது பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் பெரிய பார்டராக காட்டுங்கன்னு கேட்டேன் காஞ்சிபுரத்தில் உள்ள மாதிரி அவங்க இந்த சாரி காட்டினாங்க இது வந்து பிங்க் கலரில் ஃபுல் ஜெரிகையோட பெரிய பார்டர் இது வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கே இந்த ஜோதிகா பிங்க்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ள சாரி பார்க்கறதுக்கே ரொம்ப எலகெண்டாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க இதோடய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் இந்த சாரிக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க கண்டிப்பாக எல்லா சாரிக்குமே வந்து டிஸ்கவுண்ட்டோடு தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நமக்கு பட்டு பட்டுப்படுவெல்லாம் இதெல்லாம் கட்டினா செமையாக இருக்கும் நமக்கு எனக்கு இந்த பார்ட்ரு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ரொம்ப நல்லா பெருசாக அந்த காஞ்சிபுரத்துல எல்லாம் பெரிய பார்டராக இருக்கும் பார்த்திங்களா அதே மாதிரியே இருந்தது இது வந்து முந்தான டிசைன்ஸ் இதுவும் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நான் கோல்டு ஜரி நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் வர மாதிரி கோல்டு கலரில் ஜரிகை வர மாதிரி காட்டுங்கன்னு சொன்னேன் அப்புறம் இதுவும் காட்டினாங்க இது பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாதிரி பேபி பிங்க்கில் வந்து கோல்டு ஜரி வச்சுருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிட்ட வருது இதுக்கும் டிஸ்கவுண்ட் உண்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த சாரியில் அந்த முந்தான டிசைன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா முந்தான டிசைன்ஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ளவரில் கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி பேபி பிங்க்கில் கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த பார்ட்ரு டிசைனில் பார்த்தீங்கன்னா கண்ணனும் ராதையும் வந்து ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு நல்லா ரொமான்டிக்காக நல்லா இருந்தது பாருங்கள் இதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடியுதுங்க இந்த வீடியோ மட்டும்தான் முடியுது பட் பார்ட் டூ இருக்குது இன்னும் மிச்ச கடைகள்லாம் நான் பண்ணது அதையும் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி